வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் ரொம்ப முக்கியமான வீடியோ. ராயன் அப்படின்ற படம் டைட்டில் நேம் கொடுத்துட்டாங்க, அதாவது D15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நேமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ராயன்ற பேர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட ஃபஸ்ட் லுக் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 குறிகள் குறிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 11 அப்படின்றதுனால ஜெமினியை குறித்தது. ஸோ அதை குறித்தது தான் அவங்க பேசியிருக்காங்க. 11 அது ஜெமினியை குறித்தது தான், அதை ரெட்டை ராசி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் 19 அதாவது பிப்ரவரி மாதம் இவங்க வந்து இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது ராயனுடைய அந்த பேர் டைட்டில் நேம் இருக்குல்ல அதோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 19 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 19 ரொம்ப முக்கியமான விஷயன்றது. தனுஷ் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அந்த போஸ்டரை. இந்த ராயன் அப்படின்ற பேர் வந்து இன்னொரு பேரையும் குறிக்கும், ராமன் அப்படின்ற பேரையும் சிமிலராக குறிக்கும். இது குறிப்பு என்னென்னா, இதில் தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிக்கிறாப்புல இந்த ராயன் படத்தில், இதில் செல்வராகவனும் உள்ளே இருக்காப்புல. ட்வின் கேரக்டர் ஜெமினி அப்படின்ற கேரக்டர் வந்து ட்வின் கேரக்டர். இந்த 11 வந்து ஜெமினியை குறிச்சது தான். அந்த ஜெமினியோட ராசி நம்பரை பார்த்தீங்கனாலே பார்த்தோம், ட்வின் தான் காட்டியிருப்பாங்க, 2 தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 11 பாதியாக பிரித்தீங்கன்னா 5-6. இதை பற்றி நம்ம ஜெமினி படத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்வின் கேரக்டர்னு எதை குறிக்கும், இந்த ஜெமினி கேரக்டரில் வந்து புனர் பூசம் நட்சத்திரம் இருக்குது, அது யாரை குறித்தது, ராமனை குறித்தது. ராமனை குறித்தா என்ன ஆகும், ட்வின்னு, ராமர் லட்சுமணன், ட்வின் கேரக்டர், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 11 ரகசியம் தெரியுதா? இதில் புரியலைன்னா நீங்கள் ஜெமினியோட அந்த சிம்பிள்ஸை தேடி பாருங்கள், கூகுளில் நிறைய விஷயம் தெரியும். புனர் பூசம் நட்சத்திரம் ராமனோட நட்சத்திரம், அதுவும் ஜெமினியோட அந்த கீழே தான் வருது, அந்த பாதம்னு சொல்லுவாங்களே அந்த பாதத்தில்லாம் வருது. இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, நேற்று வந்து நல்லா ட்ரெண்ட் ஆச்சு இந்த வீடியோ. ஆக்சுவலாக நேற்று பண்ண வேண்டிய வீடியோ பண்ண முடியல, ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்னா, இங்கே நான் தான் கிங்னு சொல்லி சந்தானம் அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா, கமலஹாசன் உலகநாயகன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. உலகநாயகனுக்கும் சந்தானுக்கும் என்ன ப்ரோ கனெக்ஷன், கனெக்ஷன் இருக்கே, அதனால தானே 5 தலைமைகள் நிற்கிறாங்க. பின்னாடி இருக்க அந்த போஸ்டரில் அந்த கார் இருக்க பாருங்கள், அதாவது அந்த மார்ச்சுரி வண்டி மாதிரி இருக்குது, அந்த வண்டி தான் இங்கே மெசேஜ். உள்ளே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரத்னாபுரி சமஸ்தானம். சமஸ்தானம்னு வந்துட்டாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம், கும்பீருட்டின் குடல் கிழித்து கொன்றில் ஏறும் பெண்ணோடியே. ரத்னாபுரின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சின்ன வயசில் சிம்பிளாக அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நடுவில் இருக்க லோகோவை பார்த்தீங்களா, இந்த லோகோ எங்கே பார்த்த மாதிரி இருக்குமே, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு பேப்பர் இருந்திருக்கு. இது முதல் இருந்துச்சு போல், இப்போ இருக்கான்னு தெரியல, அதோட லோகோ இதுதான். அதே மாதிரி மைசூர் கூட்டத்தோட லோகமும் இதே மாதிரி தான். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலுமே அவங்களுடைய லோகோ எம்பளம்ன்றது இங்கே தான் இருக்கும். தி ஹிந்துலையும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே பத்திரிக்கை தான் நம்மளுடைய தமிழ் TCP, அதாவது 5th தமிழ் சங்கம், அவங்க பத்திரிக்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களும் இதே தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி ரொம்ப வீடியோ போட்டோம், இவங்களை பற்றி ரொம்ப பேச வேணாம். இதுக்கான காரண காரியங்கள் எதுக்காக இந்த லோகோலாம் யூஸ் பண்ணாங்கன்றத டீட்டெயில் அவங்களே போட்டிருக்காங்க, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரத்னாபுரி, இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரகசியம் புரியும். 17 அரசியல் பிரிவுகள் காணப்படுதுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 16 தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா 16 குரூப் இன்னும் முடியல, இல்லை முடிஞ்சால் தானே 17 ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக 16 தான் போட்டிருக்காங்க, நீங்களே கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்தியன் 2 ஜெமினியை குறித்தது 11. ஸோ அதே தான் அவர் போட்டிருக்காப்புல. இந்தியன் 2 போட்டு கீழே போட்டுருக்கிற பாருங்களேன், 0 tolerance அப்படின்னா முற்றிலும் சகிப்புத்தன்மை அற்றது, அதாவது சகிப்புத்தன்மை போயிருச்சான். அப்போ என்னது, போர் தான், போர்க்கால சூழல் தான், அங்கேயும் 2 தான் குறிக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைக்கணும் ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை டாப் அப் வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.